கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நினைவு கூறுதலின் தியானங்கள் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நடந்திட்ட விசாரணை ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன் எயிட் ஜீரோ நைன் பாடத்தின் தலைப்பு பிரதான ஆசாரியனுடைய முன்னிலையில் இயேசு

அறுபத்தி ஐந்து வசனம் முடிய யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் முதல் இருபத்தி ஏழாவது வசனம் முடிய அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் இயேசு முதலாவதாக அண்ணாவிடம் கொண்டு செல்லப்பட்டார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அண்ணா என்பவர் ரோமர்களால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாலும் பிரதான ஆசாரியனுக்குரிய ஸ்தானமானது வாழ்நாள் முழுவதும் உள்ள ஸ்தானமானபடியால் இவர் தான் நியாய பிரமாணத்தின்படி நியாயமாய் பிரதான ஆசாரியனாய் காணப்பட வேண்டியவர் ஆவார் மற்றும் ஆலோசனைக்காக முதலாவது நாடப்பட்டது இவரது மருமகன் அதாவது ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகரன் பதினான்காவது வசனம் காய்பா, ரோமர்களால் நியமிக்கப்பட்டு தற்போது பணியாற்றி கொண்டிருந்த பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டார் மத அதிகாரிகள் கொண்டிருந்த உணர்வுகளோடு அண்ணா ஒருமனப்பட்டிருந்தது தெளிவாக தெரிகின்றது மற்றும் பிற்பாடு அவரை காய்பாவிடம் கட்டுண்டவராக அனுப்பி வைத்தார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் வசனம் முதல் இருபத்தி நான்கு வசனம் முடிய இரவு நேரத்தில் மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றங்களுக்கான விசாரணையை நடத்துவதற்கு யூதருடைய நியாய பிரமாணமானது அனுமதி வழங்காததினாலும் அதுவும் அன்று பஸ்கார் ஆபோஜனத்தினுடைய இரவாக இருந்தபடியால் அப்படியானதொரு விசாரணை மேற்கொள்ளப்படுவது என்பது இன்னும் மறுப்பிற்கிடமானதாக இருந்தபடியால் அத்தேசத்தின் பிரதிநிதிகள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தங்கள் மேசியாவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் குற்றத்தில் பங்கெடுக்கத்தக்கதாக சம்மதத்தோடு ஒன்று கூடி வந்த இந்த கூடுகையானது சட்டத்திற்கு எதிரான கூடுகை என்பது தெளிவாய் தெரிகின்றது இந்த கூடுகையில் இருந்து அரிமத்யா உரானாகிய யோசிப்பு நிக்கோதேமு போன்ற சில மனிதர்கள் நிச்சயம் கவனமாய் தள்ளி வைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் மற்றும் புதிய போதகருக்கு இயேசுவுக்கு ஆதரவானவர்கள் என்று அறியப்பட்டிருந்த இன்னும் சிலரும் அநேகமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் இவர்கள் இக்காரியங்கள் குறித்து அநேகமாய் எதுவும் அறியாமல் காணப்பட்டிருக்க வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்கள் யோவான் எழுதுன சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்று வசனங்கள் வசனங்கள் ஐம்பத்தி எத்தனை ஆச்சரியப்படத்தக்கதான உண்மை இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பூமியிலேயே மிகவும் கடாட்சிக்கப்பட்ட தயவு பாராட்டப்பட்டதான ஜாதியினுடைய மா மனிதர்கள் கல்வி அறிவுள்ள மனிதர்கள் ஞானவான்கள் அதிகாரிகள் வயதானவர்களும் அனுபவசாலிகளுமான மனிதர்கள் மத போதகர்கள் உலகம் கண்டதிலேயே தூய்மையானவராகவும் மிகச் சிறந்த பண்புகள் உடையவராகவும் காணப்படுகின்ற ஒருவருக்கு எதிராக இப்படியாய் வேண்டும் என்றும் நீண்ட காலமாய் முன்கூட்டியே திட்டமிட்டும் பொல்லாப்பாய் கூட்டு சதி ஆலோசனை பண்ணினது தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பொதுவிடங்களில் உபதேசிக்கையில் அவரது வார்த்தைகளினாலேயே அவரை அகப்படுத்தும்படிக்கு ரகசிய பிரதிநிதிகளை அவர்கள் அடிக்கடி அனுப்பி வைத்தது மாத்திரமல்லாமல் இயேசுவை காட்டி கொடுக்கத்தக்கதாக உண்மையற்ற ஒரு அப்போஸ்தலனுக்கும் மற்றுமாக அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இருந்த போதிலும் அவரை கைது பண்ணத்தக்கதாக ஒரு ரோம போர் சேவக குழுவினருக்கும் இறுதியில் லஞ்சம் கொடுத்தார்கள் அடுத்ததாக இந்த மரியாதைக்குரிய கல்வி அறிவுள்ள மேன்மை மிக்க கூட்டத்தார் தாங்கள் பகைத்திட்டதான கைதியை கைது செய்த பிற்பாடு அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கத்தக்கதாக நியாய பிரமாணம் எதிர்பார்க்கின்ற பிரகாரமாய் ஒன்று கொன்று இசைவாய் காணப்படுகின்றதான இரு சில சாட்சிகளை கண்டுபிடிப்பதில் விறுவிறுப்பாய் காணப்பட்டார்கள் உபாகமம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவருக்கு எதிராய் விருப்பத்தோடு பொய்சாட்சி சொன்னவர்கள் அநேகரை கண்டுபிடித்தார்கள் எவருடைய சாட்சியும் ஒன்றோடொன்று இசைவாய் காணப்படவில்லை வசனங்கள் வசனங்கள் நியாய பிரமாணம் எதிர்பார்க்கும் இக்காரியத்தினை அவர்கள் திருப்தி பண்ணிட முடியாத போது பிரதான ஆசாரியன் இயேசு தம்மையே குற்றவாளி என்று காண்பிக்கத்தக்கதாக அவரை வற்புறுத்தலுக்குள்ளாக்கும் வண்ணமாக இவர்கள் உமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டார் ஆனால் உண்மையானது அத்தருணத்தில் விரும்பப்படவில்லை என்றும் தங்களுடைய இருதயத்தில் கொலை பாதகத்தை நன்கு சீராட்டி வைத்திருக்கும் இந்த மனுஷர்களுக்கு தாம் பேசும் உண்மை இராது என்றும் அறிந்தவராக ஞானத்துடன் அமைதி காத்து எதுவும் பேசாமல் இருந்தார் இன்னுமாக தம்முடைய ஜீவனை பலி செலுத்துவதற்கான தமது வேலை வந்துள்ளது என அவர் அறிந்திருந்தபடியால் அவர் தம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையிலும் இல்லை ஆனால் நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்கப்பட்டதன் வாயிலாக அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு வலியுறுத்தப்பட்ட போதும் தமது பதிலானது தம்முடைய மரணத்தை உத்தரவாதமாக்கிவிடும் என்பதை அறிந்தவராக அவர் நிதானமாய் நான் அவர்தான் என்று கூறி மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது வாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்ற தீர்க்க தரிசனத்தையும் கூறினார் இந்த தீர்க்க தரிசனமானது அவரது மரணம் மற்றும் நிச்சயத்தை சுட்டி காட்டினது மற்றும் இன்னுமாக சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் அவர் வல்லமையிலும் மகா மகிமையிலும் அதாவது அவரது ராஜ்யத்தினுடைய வல்லமையிலும் மற்றும் மகிமையிலும் திரும்பி வருதலை சுட்டி காட்டுகின்றதாகவும் இருந்தது இந்த ராஜ்யத்தை குறித்து அது இலகத்தினுடையதாகவோ அல்லது பிரபுவாக இந்த யுகத்தினுடையதாகவோ இராமல் வாசம் பண்ணுகின்ற இனிவரும் அவர் முன்னமே வலியுறுத்தி கூறியுள்ளார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தாம் தேவனால் பிறந்தவர் என்றும் தாம் தான் நீண்ட காலமாய் முன்னுரைக்கப்பட்ட வந்த மேசியாவாக இஸ்ரேல் மற்றும் உலகத்தினுடைய ரட்சகராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் உள்ள அவரது இந்த வெளிப்படையான மற்றும் பயமற்ற ஒப்புக்கொள்ளுதலானது தேவ தூஷணமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது மற்றும் மாயமாலமான பிரதான ஆசாரியனும் தீர்க்க தரிசிகளினால் முன்னுரைக்கப்பட்டதான எழுத்துக்களை நிறைவேற்றுகிறவராக தங்கள் மத்தியில் நின்று கொண்டு ஸ்தோத்தரிக்கப்பட்டவருக்கு அடையாளமான தனது வஸ்திரத்தை கேட்டு அதிர்ச்சியும் நடுக்கமும் அடைந்ததாக காண்பிக்கும் வண்ணமாக கிழித்தார் மற்றும் இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன தேவ தூஷணத்தை கேட்டீர்களே உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றார் அதற்கு அவர்கள் எல்லாரும் இவர் லேவேராகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் உபாகமும் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பரிந்துரைக்கப்பட்டபடி தேவ தூஷணத்திற்குரிய தண்டனை மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார் என்று தீர்மானம் பண்ணினார்கள் இப்படியாக யூத அமைப்பானது அவிசுவாசம் மற்றும் குற்றம் எனும் குழிக்குள் சாக்கடைக்குள் விழுந்தார்கள் மற்றும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்திலும் அவரை நிராகரிக்கும் விஷயத்திலும் ஜனங்கள் பரிசெயர்களில் அல்லது அதிகாரிகளில் எவரேனும் அவரை விசுவாசிக்கின்றார்களா என கருதி பார்த்ததினால் ஜனங்கள் தங்கள் மேல் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட்டு அதிகாரிகளோடு கூட குழிக்குள் விழுந்து இவரது ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சத்தமிட்டார்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் அவரது சத்திய வார்த்தைகளின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சங்கீதக்காரன் நன்றாய் சொல்லி இருக்கின்றார் நூத்தி பதினெட்டாவது சங்கீதம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் இதற்கு யூத யுகத்திற்கு ஒத்த சுவிசேஷ யுகத்தில் தற்காலத்தில் காணப்படுகின்றதான கிறிஸ்தவர்கள் கவனம் செலுத்துவார்களாக சத்தியமானது அதன் ஏற்ற காலத்தில் மீண்டுமாக வெளிப்படுகையில் இது தேவனுடைய ஜனங்கள் என்று தங்களை அறிக்கை பண்ணி உள்ளவர்களை நெருக்கடிக்குள்ளாக கொண்டு வந்து அவன் அவனுடைய விசுவாசத்தின் வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று பரிசோதிக்கின்றதாய் இருக்கின்றது நாம் மனித ஆதரவுகளின் மீது சாய்வோமானால் நாம் நிச்சயமாய் விழுந்து போவோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றும் தாங்கும் தன்மை உள்ளதாகும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே